அனைவருக்கும் வணக்கம். 1 kg பிரியாணி வந்து 120 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு கடைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு வாழையிலை சேனல். கடந்த ஒரு ரொம்ப நாள், ஸோ எவ்வளோ நாள்ன்னு தெரியல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அவுட்டோர் வீடியோ பண்ண வந்திருக்கோம், ஃபுட்டு. ஸோ அதுவும் வந்து எல்லாருக்குமே நம்மளோட இப்போது ரொம்ப 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 யூடியூப்லேயே இருக்கட்டும், எல்லா சோசியல் மீடியாலேயும் பார்த்திங்கன்னா ஃபுட்டுனா பிரியாணி இல்லாமல் இல்லை. ஸோ பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு. பிளான்லாம் இல்லை, அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் சொல்லலாம். ஸோ ஏன்னு சொல்கிறேன்னா பார்த்திங்கன்னா, ஸோ இவங்களே வந்து இன்வைட் பண்ணாங்க. இவங்க ஷாப் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கோம், ஒரு 2 வீடியோ எடுத்திருக்கோம், 2-3 வீடியோ எடுத்திருக்கோம்ல, ஒரு 3 வீடியோ எடுத்திருக்கோம். ஒரு பக்கெட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அப்புறமாட்டி அவங்களோட ஹோட்டல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அப்புறமாட்டி அவங்க ஹோட்டல்லே இருந்து சேலஞ்ச் வீடியோவும் பண்ணியிருக்கோம். ட்ரை மீ பிரியாணி. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் போஸ்கோ. கொளத்தூரில் வந்து மூகாம்பிகை ஜங்ஷன் அம்மன் கோயில் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது, ட்ரைமி 99. இது வந்து 5th branch. இது நாங்கள் இங்கே பக்கெட் பிரியாணி வந்து, இந்த கடையோட ப்ளஸ் என்னென்னா பக்கெட் பிரியாணி தான், பட்ஜெட் பிரியாணி. வரகடு ப்ளஸ் செய்கிறோம், 3-4 பேர் சாப்பிட்லாம். வேறு என்ன சொல்கிறதுனா, எங்களோட ஃபோக்கஸே கஸ்டமரை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்றது தான். இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா ஈவினிங் மேலே ஷவர்மா, கிரில் சிக்கன், தந்தூரி இதெல்லாம் ஃப்யூச்சரில் போடலான் இருக்கோம். ஆனால் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பிரியாணி தான். இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணுறோம், பக்கெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ பிடிக்கிற மாதிரி பக்கெட் போட்டிருக்கோம். ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு 3-4 பேர் சண்டே அவங்கள கவர் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரான்ச்சைசி மாதிரி தான் இதை எடுத்திருக்கோம். யார் அப்படின்னா அல்தாஃப் அகமது அப்படின்றவர் தான் இதை ரன் பண்ணிட்டுருந்தார் இவ்வளோ நாள். நான் என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர். சரி, எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, அவரோட ஐடியாவில் தான் இதை நான் வந்து ஃப்ரான்ச்சைசி மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிலோ வந்து 120க்கு பண்ணுறோம், 1 கிலோ வந்து 120க்கு பண்ணுறோம், ஹாஃப் பிரியாணி வந்து 70க்கு பண்ணுறோம். இந்த கொளத்தூர் ஏரியாவில் வேறு யாரும் இந்த ரேட்டுக்கு பண்ணுறதுலன்னு நினைக்கிறோம். அப்படியே ட்ரை பண்ணுங்கள். நம்ம கொளத்தூர் ஜங்ஷன் கங்கா தேட்டருக்கு முன்னாடி இருக்குது, வந்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டு போங்க கண்டிப்பாக. உள்ள டைனிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. வாழை இலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாண்டி உள்ளத்து பாண்டி அழுத்த மாடிங்க, நல்லா தெரியுது. ட்ரை மீ 99. ஸோ இவங்களோட ஒரு நியூ பிரான்ச்சு இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து காலையிலே ஒரு டபரா முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து செகண்ட் டபரா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது. இன்ட்ரோவில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ வந்த அண்டா பார்த்திங்கன்னா செகண்ட் அண்டா இல்லை, 8th அண்டா. நேற்று எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டுட்டு கொளத்தூர்ந்தான் சொன்னாங்க, அட்ரஸ் அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. ஸோ அட்ரஸ் வரும்னு வெயிட் பண்ணி நானும் ஃபோன் பண்ணி கேட்குறேன். இந்த காமெடியிலலாம் வரும்ல, இந்த மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு வாடா, எங்கள் ஏரியாவுக்கு வாடா அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஏரியா மட்டும் சொல்லி அட்ரஸ் அனுப்பல. இங்கே வந்துட்டு இன்னைக்கு காலையில் அட்ரஸ் கேட்டுட்டு தான் வந்தோம். சம வெயில் அடிதான், நல்லா கண்ணாடி போட்டிருக்கேன். பிரியாணி ரொம்ப நாள் கழிச்சு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு கொளத்தூரில் சீப்பஸ்ட் பக்கெட் பிரியாணியாக இந்த கடை வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
செம்ம சவுண்டு, செம்ம க்ரௌடாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் க்ரௌட் வந்து கம்மியாக இருக்குது. அங்கே இருக்கிற அதே ப்ரைஸ் தான், சீப்பஸ்ட்டு பிரியாணி 49 ருபீஸ்க்கு குஸ்கா கொடுக்குறாங்க. ஸோ எக் குஸ்கா வந்து ஜஸ்ட் 59 ருபீஸ் தான், அண்டு பிரியாணி வந்து 69 கொடுக்குறாங்க. 1 kg பிரியாணி வந்து 120 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 1 kg பீஸோட, வித் பீஸோட பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும் பக்கெட் பிரியாணி 299 ருபீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக பக்கெட்டாக தான் தூக்கிட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு கடைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்ல போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். க்ரௌடு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கணும். மாஸ்க் போட்டுட்டு உள்ளே போயிட்டு மாஸ்க் கழட்டிடலாம். ஸோ ஃபைனலி வந்து அந்த ஒரு பிரியாணி கையில் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்குமே. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்டுலாம். அப்படியே பூ மாதிரி உதிருது. ஸோ ஆனியன் ரைத்தா அண்டு கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. சீஸ் பார்த்திங்கன்னா உள்ளே ஒளிஞ்சிருக்காரு. வாவ், செம்மையாக குக்காக இருக்குது, பார்க்கும் போதே தெரியுது. இந்த இவங்க கடைக்கு எப்போவுமே வந்து பார்த்தா சிக்கன்லாம் செம்ம ஜூஸியாக இருக்கும், மீட்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வா, ஃபஸ்ட்டு பைட். ஒரு செம்ம ஒரு பிரியாணி. ஸ்பைசஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி சாப்பிட்லாம். ஆயில் கரெக்டாக இருக்குது, சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ சாப்பிட்ட உடனே வந்து அந்த பிரியாணி டேஸ்ட்டு ஃபுல்லாக, அந்த வாய் ஃபுல்லாக வந்து அப்படியே ரோல் ஆகுது. நல்லா அந்த மீட்டு, மீட்டோட கொழுப்பு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டேஸ்ட். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சிக்கன் பிரியாணி. கொளத்தூரில் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொளத்தூரில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு செம்ம லக்கான பிளேஸ் இது. இன்ட்ரோவில் வந்து ஒன்று ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ வந்த அண்டா பார்த்திங்கன்னா செகண்ட் அண்டா இல்லை, 8th அண்டா. ஸோ மார்னிங்லேருந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock கிட்ட ஆகுது. ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமில் தான் நான் சாப்பிட்டுருக்கேன். மதியம் 3, அதுக்கு 2:59 கண்டதுன்னா என் ஆள் உன்னை பொழந்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்சு. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3 என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. இன்ட்ரோல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பா சொல்லிட்டேன். வந்த அண்டா பாத்தீங்கன்னா செகண்ட் அண்டா இல்ல, 8th அண்டா. 8th டபரா வந்து ரன் பண்ணி முடிச்சுட்டாங்க. வந்து நாங்கள் இன்ட்ரோ எடுத்து உள்ளே வந்து காலடி எடுத்து வைக்கும் போதே டபரா அங்கே காலி. அவங்க இப்படி காட்டுப்பா காலி. ஸோ அடுத்த செட் ஆஃப் கஸ்டமரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அவங்கள விருப்பத்தாமல் டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறோம். ஒரு நல்ல ஃபுட்டு, ஒரு நல்ல சாப்பிட் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தாட் வந்து இப்போ ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து கொளத்தூர் சைடு வந்தாலும் சரி, கொளத்தூரில் இருக்கவங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஷாப். ஸோ ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரீசனபுளான ரேட்டு, ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டு. ஸோ கொளத்தூரில் இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கிறது இந்த கடை பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ வேறு எந்த கடையிலும் கிடைக்குதான்னு தெரில, பட்டு இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்ணுன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து வேணால் வந்து சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு. இனிமேல் நிறையா வீடியோ வந்து கண்டினியூஸாக வரப்போகுது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்டெல்லாம் வரப்போகுது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, இனிமேட்டு பாருங்கள். இருந்தாலும் நான் வீட்டில் எப்போயாவது ஒரு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ இனிமேட்டு ரொம்ப கண்டினியூஸாக வீடியோ வரப்போகுது. மறக்காமல் வந்து பார்த்துட்ருக்கோங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ குளத்தூரில் யாராவது உங்கள் ஃப்ரெண்டுங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ண வேண்டிய கடை இது. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி போய் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து டேஸ்ட் பண்ணனால வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு கேரண்டியாக நான் சொல்லுவேன் இந்த பிரியாணி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா அண்டு உங்கள் ஏரியாவில் இந்தமாரி வந்து ஏதாவது புதுசாக ஷாப்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருங்க, அதிலே வந்து எனக்கு சேட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இது வந்து வாய் ட்ரோலிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பைட் போ போ போன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக சாப்பிட முடியப்போ. ஸோ பாய் 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 பாய்.